சி ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல இனி நம்ம பார்க்க போற படம் இலை. புது காவியமா வரோம் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு நினைப்போட போய் உக்காந்த எங்களுக்கு ஒரு புது காவியமா இல்ல வந்து பொது காவியமா அப்படின்னு யோசிக்கிற படமா தான் இந்த படம் இருந்தது. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கல்வியை சம்மந்தப்பட்ட ஒரு ஒரு படம். இதோட ப்ரெஸ் மீட் இதெல்லாம் வந்து பார்த்தா இவங்க பேசுறத வச்சு ஏதோ ஒரு கருத்து சொல்ல வந்திருக்காங்க. ஸோ உண்மையாக வந்து இது வந்து ரீச் ஆகும் அப்படின்றப்போ தான் போய் பார்த்தோம். கடைசியில் வந்து அந்த கருத்தை வந்து பாதியோடு நிறுத்திட்டு இருக்காங்க படத்தில். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு கவர்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு நல்லா படிக்கிற பசங்களை அந்த கவர்மெண்ட் எப்படி தூக்கி விடும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்ல வந்து அதை வந்து எதோ மாதிரி சொல்லி ஒரு மாதிரி குழப்பி வச்சுருக்காங்க படத்தில். ஸோ இலை அப்படின்ற கேரக்டரில் ஒரு கேர்ள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறது தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தான் இந்த படத்தோட கதையே இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில நடிகர்கள் வந்து நடிச்சுட்டு போயிருக்காங்க. இலை இந்த கேரக்டரில் ஒரு பெண் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் ரோல் தவிர்த்துட்டு மற்ற ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முதிர்ச்சியானவங்களையா ஒரு நடிப்பில் தேர்ச்சி பெற்றவங்களையா கொடுத்துருந்தா இன்னும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த படம். அண்ட் ஓகே இந்த படத்தோட ப்ளஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை இந்த ரோல் பண்ணியிருக்கிற அந்த பொண்ணு சுபுவான அவங்களோட ரோலை வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அந்த பொண்ணோட அப்பா ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக ரசிகராக போகுது. அந்த இந்த படத்தோட பாடல்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ்னு சொல்லலாம். அந்த எடிட்டிங் ஆல்சோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியலான லொக்கேஷன்ஸ் அப்படின்னா நாங்களே நினைச்சிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ரியலான லொக்கேஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கடைசியாக அவங்களே காட்டுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ளஸஸாக இருக்குது. ஸோ மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மெசேஜாக வந்து அதை கன்வே பண்ணல ரசிகர்களுக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த படத்தோட மைனஸ். மொத்தத்தில் இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சுவாரஸ்யமாக பூத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ரேட்டிங் தரணும் அப்படின்னு நினச்சா யாருக்காக தரலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட அந்த பொண்ணு ஹீரோ இலை கேரக்டரில் பண்ணால் அந்த பொண்ணுக்காக தரலாம். ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு டாக்டராக இருக்காங்க. ஸோ ஏதோ இந்த மெசேஜை வந்து மக்களுக்கு வந்து கன்வே பண்ணுவான்ற ஒரு நோக்கத்தோட ஒரு டைரக்டர் மூலயமா கை கோர்த்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் மெசேஜாக இன்னும் கொஞ்சம் டியூன் அப் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா ரீச் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்காகவே இந்த ரிவ்யூ எக்ஸ்பிரஸ் எங்களோட வேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2.5 out of 5.